This video is sponsored by The Indian Photography. நேயர்கள் அனைவருக்கும் ருசனுசின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரொம்பவே ருசிகரமான ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறாங்க. பீகார் மாநிலத்தில் மது அருந்திய எலிகள், அதுதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. என்னடா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா பீர் பாட்டிலையும் எலி வந்து குடிச்சிருச்சு அப்படின்னு போலீஸே தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான செய்தி இல்லையா, அதான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கோம். பீகார் மாநிலத்தில் கடந்த 2016 நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே மதுவிலக்கை அமல்படுத்துகிறாரு. மதுவிலக்கை அமல்படுத்தினோடனே அங்கே வந்து எங்கேயுமே டாஸ்மாக்லாம் கிடையாது, எதுவும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சட்டத்துக்கு தெரியாம, காவல்துறைக்கெல்லாம் தெரியாம, சட்டத்துக்கு புறம்பா அங்கங்க தெரியாம ஒரு சில இடத்துலலாம் வித்துட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வித்தவங்க கிட்ட இருந்தாலும் போலீஸார் வந்து அந்த மது பாட்டில்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க கடந்த 2.5 வருஷமா. இந்த 2.5 வருஷமாக பறிமுதல் பண்ண பாட்டில்லாம் நீதிமன்றத்தில் போய் ஒப்படைக்கணும் இல்லையா. ஏன்னா போலீஸார் வந்து அவங்களே வச்சுக்க முடியாதுல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நிமிர்ந்து நில் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. முதல் நாள் வந்து அந்த ஹீரோவோட பைக்கை வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போவாங்க. மறுநாள் போய் பார்த்தா இன்ஜின் இருக்காது. இது வந்து இயற்கையாகவே நம்மளும் நம்ம லைஃப்பில் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கூட நம்மளும் கூட பார்த்துருக்கலாம். ஏன் இப்போவும் பல போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தோன்னா வெளியில் ஃபுல்லாக எல்லா வண்டியும் இருக்கும். அப்போ கூட அந்த டைலாக் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருத்தனோட கனவு தானே அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேரோட வண்டி, அதில் வந்து ஒரு சில வண்டிங்க வந்து ரொம்ப சாதாரண விஷயத்துக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கதாக இருக்கலாம், ஒரு சில வண்டிங்க வந்து கடத்தி வரப்பட்டிருக்கதாக இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மது பாட்டில்லாம் பறிமுதல் பண்ணாங்க இல்லையா, அதை போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்காக கொண்டு போகும்போது மது பாட்டிலில் எல்லாத்துலேயுமே வெறும் காலி பாட்டில் தாங்க இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 11,000 லிட்டர் பீர். என்னப்பா வெறும் பாட்டிலாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வேறு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே வந்து எலி தொல்லைங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் எலிங்க வந்து ஓட்டைப்பட்டு எல்லா மது பாட்டிலில் இருந்த பீரு மற்றும் மதுவில் வந்து குடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சுங்க, அடக்க முடியல. இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும், சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியாவில் தாங்க இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட வேடிக்கையான சில வழக்குகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இந்தியாவுக்கு இந்த சத்திய சோதனைன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ருஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high-quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.